பெங்களூரில் இங்கே ஒரு கம்பெனியில் எடுத்தாங்க. அந்த கம்பெனியில் வந்து ஆனால் சேலரி கம்மியாக தான் இங்கே சொன்னாங்க. நான் ஆன்ரோலில் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னனால சரி ஆன்ரோலில் இருக்கேன் இந்த கம்பெனின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி இப்போது 3 வருஷமாக அந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்பா பேர் குமரன், இது எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணுறாரு. எம்ப்ராய்டிங் ஒர்க்குங்க. நான் வந்து இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் 12th படித்தேன். 12th படிச்சுட்டு வீட்டில் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் படிக்க முடியாதுன்னா கம்பெனிக்கு போனேன். போனால் தூக்குவாங்கன்ற ஒரு இது, ஸோ கேட்கவும் முடியாது ஏன் தூக்கணுன்ட்டு ரீசனு கேட்டால் அதுவும் கரெக்டான ரீசன் சொல்ல மாட்டாங்க. கம்பெனி எம்ப்ளாய் இருந்தால் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளை தூக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான், யூனியன்லாம் எதுவுமே கிடையாது கம்பெனியில். என்னை எது நினைத்தாங்கன்னா இப்போ வெளில அனுப்புறனாலும் அனுப்பிக்கலாம். யூனியன்லாம் இருந்தீங்கன்னா இப்போ எதுவும் ப்ராப்ளம்னா அவங்களே அவ்வளோ சீக்கிரம் அந்த அவங்க கம்பெனியில் ஆன்ரோலில் இருக்க பசங்களை வெளில அனுப்ப முடியாது. கான்ட்ராக்டில் இருக்கவங்கள அனுப்பலாம், ஆனால் ஆன்ரோலில் நம்ம கம்பெனி ஸ்டாஃபாக இருக்கும்போது அவங்களை வெளில அனுப்ப முடியாது. அந்த மாதிரிலாம் யூனியன் இருந்தால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. சேலரி ப்ராப்ளம் தான் மெயின் இஷ்யூ. ஏன்னா ஒர்க்கு போகும்போது சேலரி மந்த்லி என்ன கரெக்டாக கைக்கு வரும், இப்போ ஒர்க்கு இல்லாததுனால சேலரி கரெக்டாக கைக்கு வரல. லாக்டவுனில் ஆஃப் சேலரி தான் தந்தாங்க வேலைக்கு போகாததுனால. வேலைக்கு போயிருக்கும் போது கரெக்டாக சேலரி வந்திருந்து, இப்போ லாக்டவுனில் கம்பெனி இல்லை வேலைக்கு போக முடியல. ஆனால் ஃபேமிலி வந்து சேலரி ஃபுல் சேலரி இருந்தால் தான் ரன் பண்ண முடியும் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும். போட்டுருவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. எப்படி லீவ் விட்டுனாலும் உங்களுக்கு சம்பளம் போட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. சரி, ஃபஸ்ட்டு மாதம் வந்து 24 நாள் நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம், 6 நாள் சேர்த்து அந்த சேலரி போட்டாங்க. எங்களுக்கு எவ்வளோ மாதம் மந்த்லி சேலரி வருமோ அந்த லீவெல்லாம் அவங்க கவுண்ட் பண்ணாமல் போட்டாங்க. அடுத்த மாதமும் அதே மாதிரி போட்டாங்க. அந்த மாதம் ஃபுல்லாகவே லீவு தான், நாங்கள் கம்பெனி போல் சம்பளம் போட்டாங்க. அதுக்கப்புறம்லாம் இந்த சேலரி போடல, அதுக்கப்புறம் கம்பெனி வந்தால் தான் சேலரி அப்படின்ட்டாங்க. இதுக்கப்புறமா இப்போ வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் இப்போ ப்ரொடக்ஷன் வந்து எங்களுக்கு அதிகமாக தேவைன்னு சொல்லியிருக்காங்க. தேவைனால இப்போ ஹெவியாக தான் ஒர்க் போயிட்டுருக்கு லாக்டவுன். இப்போ சண்டே கூட எங்களுக்கு சில டைம்ஸில் கம்பெனி வச்சுட்டு தான் இருக்காங்க, வச்சு அவுட்புட் எடுக்கிறதுக்காக வைக்கிறாங்க. லைன் லிட்டர் வாட்ரு தண்ணி குடிக்க போடணும், ரெஸ்ட் ரூம் போடணும், அது டைமிங் நோட் பண்ணுறாங்க. அந்த டைமிங்குள்ளே வரணும்னா கொஞ்சம் ஏன் வரல, சொன்ன டைமிங் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்ட்டு கொஞ்சம் ஆர்டாக இருந்தால் பேசுகிறாங்க. அது ஒரு சில விஷயம் பிடிக்காது. For sure, the major concern is going to be unemployment. We can also expect to see increasingly precarious work arrangements where the majority of the workforce will be engaged on a temporary basis. We have already also seen an increase in working hours and overtime, which is a big concern because production targets are already extremely demanding, and this could have serious implications on the health of workers. It will likely be the most vulnerable groups, such as migrant workers, women workers, or contract workers, who will be the most affected by this crisis. It is very important that public buyers, decision makers, and consumers are conscious of the responsibility of our electronic consumption and also work towards adopting measures towards a fairer and more sustainable electronic supply chain.